தலை அஜித்குமார் நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல வீரம், வேதாளம், விவேகம் போன்ற படங்களை தொடர்ந்து நாலாவது முறையாக கூட்டணி அமைச்சிருக்க படம் தான் விசுவாசம். இந்த படத்துல நயன்தாரா, விவேக், யோகி பாபு, ஜெகபதி பாபு, ரோபோ சங்கர் போன்றோர்கள் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா தலை அஜித்குமாருக்கு முதல் முறையா டி இமான் அவர்களை சேமிச்சிருக்காரு. இந்த படம் வரப்போற பொங்கலுக்கு மிக பிரம்மாண்டமா உலகம் முழுவதும் வெளிவர இருக்கு. அதனால இந்த படத்துடைய ப்ரமோஷன் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சமீபத்துல வெளியான இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரும் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லர் வெளியான சில மணி நேரங்களிலே பல சாதனைகளையும் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காவும் ஆயிருக்கு. இப்போ எல்லா சமூக வலைதளங்களையுமே இந்த விசுவாசம் படத்துடைய ட்ரெய்லர் தான் ரொம்பவே வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அஜித்குமாரோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த ட்ரெய்லரை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தா, அஜித்குமார் இந்த ட்ரெய்லர்ல பேசுற வசனங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு வசனங்கள் எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும்னு தெரியுது. அடுத்து இந்த படத்துல வர ஒரு கூண்டு சண்டை காட்சி கண்டிப்பா இந்த படத்துல பேசப்படுற ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி அமைங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு தெரியுது. இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது தலை அஜித்குமார் ரெண்டு விதமா வராரு. ஒன்னு ஓல்டான கெட்டப்லயும், இன்னொன்னு யங்கான கெட்டப்லயும் வராரு. இந்த ரெண்டு கெட்டப்லயுமே ரொம்ப அழகாவும் ஸ்டைலாவும் இருக்காரு. அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் நயன்தாரா, இவங்க யங்கான அஜித்துக்கு தான் ஜோடி மாதிரி இருக்காங்க. இவங்க பார்க்கவே ரொம்ப அழகாவும் கிராமத்து ஸ்டைலையும் இருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல வர ரோபோ சங்கர், யோகி பாபு, தம்பிராமையா இவங்க எல்லாமே காமெடி மட்டும் பண்ணாம குணச்சித்திர கேரக்டர் பண்ணிருக்க மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அடுத்து இந்த படத்தோட வில்லன் ஜெகபதி பாபு, இவர் பார்க்கவே ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. அதனால கண்டிப்பா இவர் ஒரு கார்பரேட் சம்பந்தப்பட்ட வில்லன் கேரக்டர் தான் பண்ணிருப்பாரு. அடுத்து இந்த ட்ரெய்லர்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, தலை அஜித்குமாரோட டான்ஸ் தான். கண்டிப்பா இந்த படத்துக்காக தலை அஜித்குமார் அதிகமா டான்ஸ் ஆடிப்பார்னு எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர்ல பாத்ரூம் சண்டை காட்சி ஒன்னு வருது. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு சண்டை காட்சி அமையும் எதிர்பார்க்கலாம். தலை அஜித்குமார் இந்த ட்ரெய்லர்ல கடைசியா ஒரு வசனம் பேசியிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பா கிராமத்தையும் ஒரு குடும்பத்தையும் மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கு. இந்த விசுவாசம் படத்துடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தை கண்டிப்பா எல்லா குடும்பங்களும் கொண்டாடுவாங்கன்னு தெரியுது. இப்போ எல்லா சமூக வலைதளங்களையும் இந்த விசுவாசம் படத்துடைய ட்ரெய்லர் தான் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ட்ரெய்லரை அஜித்குமாரோட ரசிகர்கள் எல்லாருமே மிக பிரம்மாண்டமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வெளியான இந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகரிச்சிருக்கு. சோ இந்த வீடியோவை பாக்குற நீங்க எல்லாரும் விசுவாசம் படத்துடைய ட்ரெய்லர் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.